ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் த்ரீ இடியட்ஸ் ஆன் போர்ட். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஊருக்கா ரெசிபி தான். இது என்னதுன்னு பார்க்குறீங்களா? லேசாக பழுத்த மேங்கோ நான் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் பழுக்கலை, லைட்டாக ஓரளவுக்கு பழுத்த மாங்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன். பழுத்த மாங்காயில் கூட ஊருக்கா போடலாமான்னு யோசிப்பீங்க, போடலாம். இது வந்து எல்லா டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி கொடுக்கும். காரமாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து குயிக்காக செய்கிறது, இன்ஸ்டண்ட்டாக நம்ம இப்போ சமைச்சிட்டு இருக்கும் போதே ஒரு சைடில் வந்து தொட்டுக்கிறதுக்காக இது ரொம்ப நாள் வச்சு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு இருக்காது. குயிக்காக டக்குன்னு செய்கிற மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு செய்கிறது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஒரு கனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு இரும்பு கடாய் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நல்லா காஞ்சிருச்சு, சூடாயிருச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பெருங்காய வாசம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, இல்லை பிடிக்காதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் இதுக்கப்புறமா கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி தான் தெரிக்கும். அப்புறமா இது கொஞ்சம் பொரிஞ்சதும் இதில் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன். அந்த பூண்டை வந்து தோல் உரிக்கலைனாலும் தோல் உரிக்காத பூண்டு தான், தோல் உரிக்காமல் போட்டிங்கன்னா தான் வாசனை நல்லாயிருக்கும். அதை போட்டுறேன். போட்டுட்டேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கட்டும். தோலோட பூண்டு தட்டி போட்டிங்கன்னா தான் வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பூண்டு வேணும், பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நிறைய கூட பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுறேன். காஞ்ச மிளகாய் விதையோடு போடணுன்னாலும் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. விதையில் தான் எனக்கு காரம் இருக்கும். போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் போட்டுறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள். மிளகாத்தூள் வந்து நான் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி, உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த சாம்பார் பொடி போடுங்க. இது நான் வீட்டில் பண்ணது தான். இந்த ரெசிபி நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுன்ட்டு. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கட் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா மேங்கோ, அந்த மாங்காவை எடுத்து இதில் போட்டுருங்க. இதில் நான் அந்த கட் பண்ணி வச்ச மாங்காவை போட்டுட்டேன். மாங்காய் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்க விடுங்க. இது நல்லா வெந்து வரணும். மாங்காவெல்லாம் நீங்கள் தோல் உரிக்கணும்லாம் அவசியம் இல்லை, தோலோட போய் போட்டுங்க. நல்லா வெந்து வரட்டும். வெந்து வந்ததுக்கப்புறமா காட்டுறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக லெமன் புழிஞ்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.